மூணு பவுன் தாளிச்சேன்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு தான். நீங்க வந்து மூணு பவுன்றத அஞ்சு பவுனா எடுக்கிறதும் அஞ்சு பவுன் பத்து பவுனா எடுக்க போறதும் நீங்க வைக்க போறேன்னா முதல் நாளே எஸ்டிமேட் போட்டு நான் எல்லாமே கால்குலேஷன் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவு சீக்கிரமா போயிட்டு கடையில் ஏதாச்சும் வந்துட்டு நான் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு எவ்வளவு வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு நானா மைண்ட் செட் ஆயிருவேன். ஸோ உண்டியல் சேமிச்சு கட்டுறதும் பெஸ்ட் ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சு. நீங்க நகையை திருப்பறதுக்கான ஐடியாவும் சொல்லியிருக்கேன், நகையை எடுக்கிறதுக்கான. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தாய்ஸ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தாளிச்சின் எடுக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மூணு பவுன்ல தாளிச்சின் எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. மூணு பவுன் தாளிச்சின் எடுக்கணும், நான் ரெடி கேஷ் என் கையில கிடையாது. ஸோ என்கிட்ட சில நகைகள் இருக்கு, அதை அடகு வச்சுட்டு நான் மூணு பவுன் தாளிச்சின் எடுக்கணும். ப்ளஸ் வந்துட்டு அந்த நகையை அடகு வச்சதே நான் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் சில ஐடியாஸ் கொடுங்க, கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இது வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்கள மாதிரி இந்த மாதிரி எடுக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தாளிச்சின் எடுக்கணும்க்கா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நான் சில கால்குலேஷனோட வச்சுருக்கேன், எப்படி வந்துட்டு நீங்கள் நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்க போகிறீங்க, ப்ளஸ் வந்து அந்த அடகு நகையை திருப்புறதுக்கும் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நாலுமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும், ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக எதுவுமே முடியாது. ஸோ நான் எப்படியெல்லாம் நகையை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் சொல்கிறேன், நான் ஏன் நகையை அடகு வச்சு தான் நான் மோஸ்ட்லி நகை எடுக்கிறதுக்கு வந்துட்டு எஃபர்ட் போடுறது. நான் சீட்டும் போடுவேன், ப்ளஸ் வந்துட்டு சீட்டு போட்டேன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சீட்டு போட்டேன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பவுன் தான் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருந்து நான் எப்படி ஒரு நாலு பவுன் செயின் அஞ்சு பவுன் செயின் எப்படி எடுக்கிறேன்னா, என்கிட்ட இருக்க சில நகையில கொண்டு போயிட்டு அந்த டைமிங்ல நான் அடகு வச்சிருப்பேன். ஸோ அடகு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நான் கட்டி அந்த நகையை வந்து திருப்பிடுவேன். திருப்பி இந்த நகையை எப்படி திருப்பினா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி இந்த நகையும் திருப்பிடுவேன். நம்ம வீட்டில் போடாமல் இருக்க நகை தான் நம்ம கொண்டு போய் அடகு வைக்க போறோம். நம்ம வந்து ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம கயிறை மட்டும் போட்டுக்கிட்டு வெறும் கழுத்துல எதுவுமே கழுத்துல காதுல எதுவுமே இல்லாமல் கொண்டு போயிட்டு எந்த பொருளையும் நம்ம அடகு வைக்கிறது தப்பு. ஸோ நான் அப்படி செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டேன். முடிஞ்சளவு வீட்டில் ஒன்று ஓரமாக இருக்கிற செயின்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போயிட்டு நீங்கள் அடகு வச்சுட்டு அது மூலமாக நகைகளை எப்படி பெருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நகை இருக்குது, வெட்டியாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் திருப்ப முடியும்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், திருப்ப முடியாதுன்னா தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ மூணு பவுன் தாளிச்சேன்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு தான். நீங்கள் வந்து மூணு பவுன்றத அஞ்சு பவுனா எடுக்கிறதும் அஞ்சு பவுன் பத்து பவுனா எடுக்க போகிறதும் நீங்கள் வைக்க போகிற பொருளை பொறுத்து தான். நீங்கள் எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ சொரன் அடகு வைக்க போறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த நகையை அடகு வைக்கிறத நீங்கள் திருப்புறதுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் செட் ஆயிடணும். ஸோ இவ்வளோ நகையை நம்ம கொண்டு போய் அடகு வைக்க போகிறோம், ஸோ இதை எப்படியெல்லாம் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணதுக்கப்புறம் தான் அடகு வைக்க இறங்கணும். ஸோ இந்த நகை வீட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் கொண்டு போய் அடகு வச்சுட்டு கடைசியில் வந்துட்டு அந்த நகையும் திருப்பாமல் இந்த பொருளும் வீணாகி ஸோ ரெண்டுமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, நான் அதுக்கு வந்துட்டு ஐடியா கொடுக்கவே மாட்டேன். ஸோ நகையை அடகு வைக்கிறீங்க, அடகு வச்சு வர்ற அமௌண்ட்ல இருந்துட்டு பொருள் எடுக்கிறீங்க, திருப்பி அந்த நகையை திருப்புறதுக்கு வந்துட்டு அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த நகையும் திருப்புறீங்க. ரெண்டு இதுவும் வந்து பண்ணணும், கண்டிப்பாக இப்படி பண்ண முடிஞ்சால் இந்த ட்ரை பண்ணுங்க, இல்லைனா பண்ணாதீங்க. இது அவங்களுக்கான வீடியோஸ் தான், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபுல் கால்குலேஷனும் பாருங்க, எதையும் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க, உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு பவுன் தாளிச்சின் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நகை சீட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ நகை சீட்டு போட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா சீட்டு போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பதினோரு மாதத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அப்படின்ற மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்துட்டு கூட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் போட்டுட்டு நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த ஒரு மெத்தட் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதுக்கு மாதம் மாதம் பத்தாயிரரூபா கட்டணுமே ரொம்ப கஷ்டமே அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த மெத்தட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பத்தாயிரரூபா மாதம் மாதம் கட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு பத்தாயிரரூபா கட்டினீங்கன்னா உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். அந்த மாதிரி கட்ட முடியல இருந்தாலும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மெத்தடு யூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகி இருக்காது. நான் இப்போயே சொல்கிறேன், இப்போ வந்துட்டு மூணு பவுன் எடுக்கணும்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மூணு பவுன் நம்ம எடுக்க போகிறோம்னா அதுக்கான கால்குலேஷன் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும், எஸ்டிமேட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு அமௌண்ட் கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம பாட்டுக்கு போஸ்ட்கொண்டு மூணு பவுன் தாளிச்சின் எடுக்கணும்னு சொல்லிட்டு கடையில் போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால முடிஞ்ச அளவு நீங்க எவ்வளோ என்ன எடுக்க போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னு நினச்சுக்கோங்களேன், முதல் நாள் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க என்ன பொருள் எடுக்க போறீங்க, அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போயிட்டு நீங்க விசிட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக தெரியும். ஏன்னா கரெக்டாக தெரிஞ்சு போயிடும், இத்தனை பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் போட போறாங்கன்றது கூட அக்யூரேட்டாக நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ என்ன டிசைன்ஸ் எடுக்க போறோம் அப்படிங்கறது கூட நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் கால்குலேஷன் பெர்ஃபெக்டாக போட்டு போக முடியும். இல்லைனா அப்படிலாம் போக முடியல, வீட்டில் இருந்த மாதிரி ஒரு
சும்மா ஒரு எஸ்டிமேட் போட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எஸ்டிமேட் போட்டுக்கிட்டீங்கன்னா வேஸ்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக வச்சு போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இங்கே கம்மியாக வச்சுட்டு அங்கே போய் வேஸ்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால எப்பயுமே நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு நான் நகை எடுக்க போகிறேன், ஒரு 5 பவுனோ 10 பவுனோ எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எஸ்டிமேட் அதே வேஸ்டேஜ் வந்துட்டு அதிகமாக வச்சு போட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொண்டு போனீங்கன்னா, நீங்கள் அமௌண்ட்டு கொண்டு போகிற அமௌண்ட்டை விட கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. கொண்டு போகிற அமௌண்ட்டை விட அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த டைமிங்கில் உங்கள் கையில் காசு இல்லாமல் போச்சுன்னா அந்த நகையும் எடுக்க முடியாமல் போயிடும். நம்ம நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே கொண்டுட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு ஐயோ 10,000 ரூபாய் இல்லையே 5,000 ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்தோம்னா கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம இவ்வளோ ஜாலியாக போயிட்டு சேடாக வந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால சொல்கிறேன், முடிஞ்சளவு வீட்டிலேயே ஒரு எஸ்டிமேட் போட்டு பார்த்துக்கோங்க. நான் எப்பயுமே நகை எடுக்க போகும்போது கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணிட்டு தான் போவேன். இன்றைக்கி நான் நகை எடுக்க போகிறேன்னா முதல் நாளே எஸ்டிமேட் போட்டு நான் எல்லாமே கால்குலேஷன் பண்ணிடுவேன். முடிஞ்சளவு சீக்கிரமாக போயிட்டு கடையில் ஏதாச்சும் வந்துட்டு நான் டிசைன்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு நானாக மைண்ட் செட் ஆயிடுவேன். ஸோ அப்படி பண்ணுறது எனக்கும் பிடிக்கும். நம்ம வந்துட்டு எப்பயுமே இப்படி பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம போயிட்டு போகிறப்ப நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம், எடுக்காமல் கண்டிப்பாக ரிட்டர்ன் வரமாட்டோம். ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டும் தெரிஞ்சு போச்சு, அதை விட 20-10,000 ரூபா நம்ம கூட தான் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த நகை எடுக்க போகும்போது இந்த எஸ்டிமேட்டில் போட்டுக்கோங்க. இது ஒரு டிப்ஸ் தான். ஸோ 3 பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 3-5% போட்டிருக்கேன்ல. இப்போ 3-5%ன்றது பார்த்தீங்கன்னா 5% மேலே போயிடுச்சுன்னா, இது பார்த்தீங்கன்னா தாலி செயின்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த 5% மேலேயும் வரும். நம்ம ஒரு சிம்பிளான தாலி செயின் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே 2-3% தான் வரும். ஸோ நான் வந்து 3% போட்டிருக்கேன். 3 பவுன்றது 24 கிராம். ஸோ 24 கிராமுக்கு வந்துட்டு 3% வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ். மேக்கிங் சார்ஜ் பீமாவில் போட மாட்டாங்க, பட் நான் வந்துட்டு நீங்கள் எந்த கடையை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு மேக்கிங் சார்ஜ்னு போட்டிருக்கேன். ஸோ 3 பவுன் தாலி செயினுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பவுன் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெடி பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி அடைக்க போகிறோம், எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5,500. இது வந்துட்டு நான் வந்து பீமாவோட கோல்டு ரேட்டு. ஸோ அதர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இதை விட கூடயும் இருக்கலாம், இதை விட கம்மியாகவும் இருக்கலாம். பட் இதை விட கம்மியாக இருக்குமா என்னென்னு தெரியல, இதை விட கூட இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு ரேட்டு 2023 April அந்த டேட்டோடது, ஓகேவா? 5,500 ரூபானா 24 கிராமுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,32,000 வருது. ஸோ 3% வேஸ்டேஜ்னா 3,960 ரூபா வருது. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா 1,35,960 வருது. மேக்கிங் சார்ஜ் 500 போட்டிருக்கேன். ஸோ 500 ஆட் ஆச்சுன்னா 1,36,460 ரூபா வருது. இதுக்கு வந்து 3% வந்துட்டு ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா 4,094. இன்னொரு விஷயம், நிறைய பேர் கீழே கேட்குறீங்க ஜிஎஸ்டி வந்துட்டு கம்மி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நகை எடுக்கிறவங்களுக்கு தெரியும், நல்லாவே அடிக்கடி நகை எடுக்க போகிறவங்களுக்கு, நகையை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டி பற்றி நம்ம பேரம் பேசவே முடியவே முடியாத ஒரு விஷயம் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1% 1.5% தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பில்லை வந்துட்டு கால்குலேஷன் போடுவாங்க. ஸோ வந்து நான் பில்லோட சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜிஎஸ்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீன் போட்டிருக்குது வந்து ஜென்ரலுக்கு, இது வந்து ஸ்டேட்டுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து 1.5% சொல்லிட்டு தான் 3% வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியான ஒரு ஜிஎஸ்டி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேரம் பேசவே முடியாது. ஏன்னா சில பேர் வந்துட்டு நீங்கள் 3%ன்றது 2%ஆக பண்ண முடியாதுன்னெலாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக முடியவே முடியாது. நம்ம மாற்றணும்னு நினைக்கிற விஷயம்னு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம கம்மி பண்ண முடியும். இப்போ நான் 3% போட்டிருக்கேன்னா ரொம்ப சிம்பிளான செயல், நார்மலாக வந்துட்டு எல்லாருமே போடுவாங்க பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் தாலி செயின் அந்த மாதிரி டிசைன்ஸ்னால் 2% கூட பேச முடியும். ஸோ அந்த மாதிரி பேசி குறைக்கிற ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் சில இதில் போடவே மாட்டாங்க, சில இதில் போட்டாங்கன்னா நீங்கள் அதிலிருந்தும் கம்மி பண்ணி கேட்க முடியும். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நம்ம பேரம் பேச முடியும். இது நல்லா மைண்ட் செட் ஆகிக்கோங்க, ஜிஎஸ்டியில் பேசவே முடியாது. ஸோ ஜிஎஸ்டிங்கிறது கம்பல்சரியான ஒரு விஷயம், ஸோ அதில் பேச முடியாது. அதனால தான் ஜிஎஸ்டி மட்டும் நான் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணாமல் கூட பில்லில் இருக்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன்ஸ் வீடியோஸில் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். என்ன நிறைய பேர் வந்துட்டு அக்கா நான் இவ்வளோ இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் ஏன்னா 3%ன்றது கம்பல்சரி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3% தான் போட்டிருக்கேன், 4,094. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,40,554. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 10,000 ரூபா நகை சீட்டு போட்டிங்கனாலும் உங்களால் கட்ட முடிகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 11 மாதத்துக்கு 110,000 ரூபா தான்.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம்னாலும் எனக்கு தெரிஞ்சு 4000 ரூபாய் தான் லெஸ் ஆகும். அது போக நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி பே பண்ணியே ஆகணும். நகைசீட்டு போட்டிருக்கோம்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி எல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நகைசீட்டு போட்டிருக்கோம்னா ஒன்லி வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம், ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் கூட சில இதில் இருக்காது, அதனால மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். பட் வந்துட்டு நம்ம நகை எடுக்கிற நகைக்கு கண்டிப்பாக வந்துட்டு 3% ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும். அது எந்த கடையாக இருந்தாலும் அது கம்பல்சரியான ஒன்று, அது நம்ம தான் கட்டணும். ஸோ அதுவும் வந்துட்டு ஆஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படி ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக அந்த தங்கம் வந்துட்டு நல்ல தங்கமாக இருக்கும், பட் வந்துட்டு வாங்குற விதம் வந்து தப்பாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃபாக உங்கள் நகை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன் எடுக்கிறதுக்கு 140,000 வருது. ஸோ என்னால் மாதம் மாதம் 10,000 கட்ட முடியாதுன்றவங்களுக்கு நான் என்ன மெத்தட் சொல்லுவேன்னா, வீட்டில் ஏதாச்சும் ஜுவல்ஸ் இருக்கலாம், ஸோ ஏதோ ஒரு சம்திங் பொருள் இருக்குன்னா கண்டிப்பாக அதை கொண்டு போயிட்டு நீங்கள் அடகு வைக்க முடிஞ்சுன்னா அடகு வச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி 3 பவுனில் தாலி செயின் எடுக்க முடியும், உடனே எடுக்க முடியும். இல்லை வந்துட்டு என்னால் 5 பவுன் செயின் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா அப்போ நீங்கள் வந்து சீட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கேட்குற விதமே வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்குறீங்க, என்னால் வந்துட்டு அதை சொல்லக்கூட முடியல ஆன்சர்ஸ். என்னால் வந்துட்டு என்கிட்ட நகையும் இல்லை, ப்ளஸ் அதனால சீட்டும் கட்ட முடியாது, ஆனாலும் எனக்கு நகை எடுக்கணும், எப்படி எடுக்கிறது? இது வந்து கேள்வி கேட்குறவங்களுக்கே வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்காதா, இது எப்படி எடுக்க முடியும், இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ண முடியும், என்னால் உடனே வந்துட்டு ஒரு 3 பவுன் தாலி செயின் எடுக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா அடகு வச்சுட்டு எடுங்க, அதை மீட்கிறதுக்கு என்ன ஐடியாவோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒர் 5 பவுன் நகை இருந்துச்சுன்னா அந்த நகையை அடகு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே நீங்கள் 3 பவுனில் தாலி செயின் எடுக்கலாம். இன்னைக்கு ரேஞ்சுக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு டேட்டுக்கு நான் சொல்கிறேன், 2ஆம் தேதி டேட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 5 பவுன் உங்ககிட்ட நகை இருக்கு அப்படின்னா தாராளமாக கொண்டு போயிட்டு நீங்க அடகு வச்சீங்கன்னா ரொம்ப ரேட்டு தான் கிடைக்கும். ஏன்னா 4,100 ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 1 வீக்கு முன்னாடி போய் கேட்கும் போதே கனரா பேங்க்ல கோல்டு ரேட்டு 1 கிராம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4,100. ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா 5,500 போயிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் 3 பவுன் தான் எடுக்க போறேன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் அடகு வைங்க. இப்போ உங்ககிட்ட 5 பவுன் இருக்குன்னா 5 பவுனுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 5 பவுன்றப்போ 40 கிராம் வருது. ஸோ 40 கிராமில் 1 கிராம் போயிடுச்சுன்னா கூட 39 கிராம், 39 கிராமுக்கு 4,100 ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா 159,900 ரூபாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 160,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நகை எடுக்க போகிறது 140,000 ரூபாய்க்கு தான் எடுக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே 160,000 நமக்கு எதுக்கு, அந்த 20,000 எதுக்கு, தேவையில்லாதது. ஸோ என்ன செய்றீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 20,000 நீங்கள் வாங்கி உங்களுக்கு தேவையில்லாத அவங்கள்ட்ட வெளியில் வாங்கியிருக்க கடன் அந்த மாதிரி, ஏன்னா பேங்க்கில் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆர்வத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட் வந்து கடைசியில் நீங்கள் கட்டும்போது கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் 140,000 ரூபாய்க்கு நீங்கள் அடகு வச்சிங்கன்னா இது வந்துட்டு ஒரு பொருள் எடுக்க போகிறீங்க, ஒரு சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டோ அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக தான் நிற்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என் நகை எடுக்க போகிறீங்கன்னு பிளான் ஆகிடுச்சுன்னா இந்த நகையை அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன அமௌண்ட்டு நீங்கள் எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் அடகு வச்சு வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுங்க. உங்களோட நகைக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு 5 பவுனுக்கு வந்துட்டு 160,000 வருது மேடம், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் எனக்கு வேண்டாம், 140,000 போதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் நகையை எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 140,554 ரூபா, நீங்கள் 140,000 வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ரூபாய் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம், 3 பவுன் தாலி செயின். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 5 பவுன் அடகு வச்சிட்டோம். ஸோ இந்த 5 பவுனு எப்படி அடகு வைக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க ஜுவல்ஸோ இல்லை அந்த மாதிரி ஐட்டம்ஸோ நீங்கள் அடகு வைக்காதீங்க. போடாமல் உடஞ்சி போன செயின்ஸு இல்லை வந்துட்டு ஒரு பெரிய ஹாரம் அந்த மாதிரி நம்ம போடவே மாட்டோம், லாங் டைமாக வந்துட்டு பீரோவில் சும்மா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய்ட்டு அடகு வைங்க. இன்னொரு விஷயம், என்கிட்ட 5 பவுன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் அக்கா கிட்டயோ இருந்துச்சுன்னா நீங்க அதை வாங்கிட்டு கண்டிப்பா ஒரு 1 இயர்க்குள்ள அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஸோ வாங்கும் போதே, அம்மா நான் 1 இயர்ல வந்துட்டு கண்டிப்பா நகையை திருப்பி கொடுத்துருவேன், நம்பிக்கை இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அம்மாட்ட கேட்ட, அம்மான்னு கேட்டாலே கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கல்யாணம் முடிச்ச புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து ஒரே ஒரு பவுன் செயின் தான் இருந்துச்சு. அப்ப அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பவுன் இருந்துச்சு. அந்த 4 பவுனுமே இப்ப எனக்கே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த டைமிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மா கையில தான் இருந்துச்சு.
வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் அடகு வைக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டேன், எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அடகு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 2 pound செயின், அந்த செயின் கூட நான் காட்டியிருப்பேன், 2 pound வந்துட்டு ஒரு செயின் எடுத்தேன். ஸோ அந்த 2 pound செயின் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நகையை அடகு வச்சுட்டு நான் எடுத்தேன். திருப்பி பார்த்தீங்கன்னா 1 year பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அசல் கட்டி வச்சேன், ஆனால் 1 year என்னால் திருப்ப முடியல. அப்போ வந்து கல்யாணம் முடிச்ச புதுசு என்னால் திருப்ப முடியல, கிட்டத்தட்ட 1.5 years எடுத்துக்கிச்சு. நான் வந்து எப்படி திருப்பினேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அசல் கட்டி தான் திருப்பினேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி கல்யாணம் முடிச்ச புதுசுலேயே தெரியும்லாம் கேட்காதீங்க, இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா நகையை அடகு வச்சோன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் முடிஞ்சளவு வட்டி கட்டுவாங்க, இல்லைனா அசலாக கட்டுவாங்க, ஆனால் மாதம் மாதம் ஏதாச்சும் நகை கட்டாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பழக்கம் தான் எனக்குமே. அதனால் நானும் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நகையை அடகு வச்சுருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அசல் ப்ளஸ் வட்டி அந்த மாதிரி கட்டி நாங்கள் நகையை திருப்பி கொடுத்துட்டோம். ப்ளஸ் எனக்கு 2 pound நகை எனக்கு சேர்ந்துருச்சு, அம்மாக்கிட்ட வாங்கின 4 pound நகை அம்மாக்கிட்டே கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு லவ் மேரேஜ் இல்லை, வீட்டில் எல்லோரும் அக்செப்ட் பண்ணால் தான் நகையை கொடுக்க முடியும் அம்மா அப்படின்றப்ப எல்லோரும் அக்செப்ட் பண்ணும்போது அந்த 4 pound செயினை எனக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மாற்றி போட்டு எடுத்தால் நான் வந்துட்டு 4 pound இப்போ எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஒரு 60 pound நகைக்கிட்ட இருக்குன்னா அதில் 4 pound தான் எங்கள் அம்மா கொடுத்தது, அந்த 4 pound மட்டும்தான் இன்னும் வரை நான் கழுத்தில் போட்டுக்கிட்டே இருக்கேன் ரெகுலர் யூஸ்க்கு. மற்ற எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டில் அடகு வைக்கிற பர்பஸ் தான், அதுக்கு இதுக்குன்னு சொல்லி கொடுத்துடுவேன். ஸோ நிரந்தரன்றது அம்மா போட்ட நகைன்றது மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ அந்த 4 pound செயின் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு என்கிட்ட நகையே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட கேட்டு கிடைக்கும்னு நம்ம சொல்லுவோம்ல, இவங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட கேட்குறதுக்கு அவங்ககிட்ட இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு, இருந்து கொடுக்காம இருந்தால் அப்படி ஒரு பழக்க வழக்கம் அதிலே தெரிஞ்சு போயிடும் அவங்களோட பழக்க வழக்க லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ கிராமத்து சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று உதவிப்பாங்க. இப்போ எங்கள் மாமாலாம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னா எங்கள் மாமாவோட அண்ணே வந்து கொடுப்பாங்க, நகையெல்லாம் கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட 2 வருஷமாக திருப்பி கொடுக்காம இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக எப்போனாலும் திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்குற பழக்கம் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 pound கேட்டுட்டு அதை கண்டிப்பாக திருப்பி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது நகை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வர மெத்தட். ஸோ அந்த மாதிரி யார்ட்டாச்சும் நீங்கள் நகையை அடகுக்கு வாங்கி அவங்களோட தான் நகையை அடகு வச்சுட்டு அமௌண்ட் 140,000 ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு செயின் எடுத்துட்டு, ஸோ இன்னொரு விஷயம் அந்த செயினை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் அவங்களே நினைப்பாங்க என்னடா நம்மகிட்ட நகையை வந்து கேட்டால் வாங்கி அடகு வச்சுட்டு இப்போ அவள் கழுத்தில் போட்டு தர்றா அப்படின்ற மாதிரி கூட பேசலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எடுத்த நகையை பத்திரப்படுத்தி வச்சுட்டு திரும்ப வந்துட்டு அவங்க நகையை திருப்பி கொடுத்துட்டு இந்த நகையை நீங்கள் போடும்போது கௌரவமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் போட முடியும். அடுத்தவங்க இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் நகையை எடுக்கிறீங்கல்ல ஒரு 3 pound எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னோன்னா அந்த 3 pound நகையை அடகு வச்சுட்டு இந்த நகைக்கு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா வர நகைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டுக்கு ஒரு 2-3 months கட்டி செட்டில்மெண்ட் பண்ணி அந்த நகையை திருப்பிடுங்க, திருப்பியே அவங்க கிட்டே கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வருஷம் டைம் கேட்டிருப்பீங்க, ஆனால் ஒரு 6-7 months அந்த நகையை நீங்கள் கொடுத்துருவீங்க. அப்புறம் உங்கள் நகையை திருப்புறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து நீங்கள் திருப்பியே உங்கள் நகையை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில மெத்தட்ஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் உங்களால் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க ஈஸியாக பண்ண முடியும், ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், நான் பண்ணியிருக்கேன். அம்மா கிட்ட நகையை வாங்கி அடகு வைக்கிறது, அக்காக்கா கிட்ட, எங்கள் 2வது அக்கா கிட்ட இல்லை, ஸோ மூத்தக்கா கிட்ட எல்லாம் வாங்கி அடகு வச்சுட்டு சில பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு எடுத்திருக்கேன் தான் சொல்லிட்டு சீட்டு போட்டு தான் நான் எடுப்பேன். 1 lakh rupees சீட்டு தான் என்னால் போட முடியும், 10,000 rupees மாசம் கட்ட முடியும், அதனால 1,10,000 rupees தான் எனக்கு கிடைக்கும். அது போக எக்ஸ்ட்ரா நான் பெரிய பெரிய பொருள் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நகையை வாங்கி அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவேன். ஸோ திருப்பி இருக்கும்போது எனக்கு பெரிய பொருள் இருந்த மாதிரி இருக்கும், அவங்க நகையும் நான் திருப்பி கொடுத்த மாதிரி இருக்கு மாசில் கட்டி. ஸோ அந்த மாதிரி மெத்தட்லாம் நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன், அதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி திருப்பலான்னு சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலச்சிட்டு போடுவேன். ஏலச்சிட்டு போட்டேன்னா நம்ம வந்துட்டு கடைசி சீட்டு 10th seat எடுக்கிறோம், இல்லை எது வந்து லாஸ்ட் 20 seatனா 20th seat எடுத்தால் தான் லாபம், 10th seatனா 10th seat எடுத்தால் தான் லாபம். ஏலச்சிட்டை பொறுத்த உதவி 1st seat வந்துட்டு எடுக்கிறது லாபம் கிடையாது, 2வது சீட்டு கம்பெனி எடுத்துப்பாங்க, 3வது சீட்டு 4வது சீட்டு ஒரு 6 சீட்டு 7 சீட்டுக்கு மேலே போனால் தான் லாபமே கிடைக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு சீட்லேயோ ஒரு கடன்லையோ கமிட் ஆகிட்டோம்னா 1st seat கேட்டு வாங்கிருங்க, முடிஞ்சளவு ஒரு 2வது சீட்டு கம்பெனிக்கு போயிடும், 3வது சீட்டு 4வது சீட்டே கேட்டு வாங்கிருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இங்கிட்ட வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா அங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன் கட்டி வச்சுருப்பீங்களா, அதுக்கு அசல் ப்ளஸ் வட்டி வேறு போயிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமாக வாங்கி அதை நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா அங்கே வட்டி கட்ட தேவையில்லை. ஸோ இது வந்து வட்டி இல்லாத கடன், அது வந்து வட்டி வேறு இருக்குது. ஸோ எதை நம்ம சீக்கிரம் திருப்பணும்னு யோசிக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு 1,40,000 rupees நீங்கள் அடகு வச்சுருக்கீங்க 5 pound 7 சீட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 rupees போடுறீங்க, 10 months 1 lakh rupees அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1 மாதமோ 2வது மாதமோ 3வது மாதமோ சம்திங் எதுலேயே
இப்பயே வந்துட்டு ஒரு 80,000 85,000 88,000 அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா நீங்க சீக்கிரம் வந்து எடுத்து இந்த நகைக்கு கட்டி வச்சிருக்கீங்கன்னா, இப்ப இதுல வந்துட்டு நீங்க 140,000 அடகு வச்சிருக்கீங்கன்னா ஒரு 90,000 கட்டி வச்சிருக்கீங்கன்னா பேலன்ஸ் 50,000 தான் நீங்க கட்டணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு இந்த நகையை திருப்ப முடியும். ஏன்னா 50,000ன்றப்ப நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள குறைஞ்சது 5,000 ரூபா 10,000 ரூபா அப்படியே கட்டி கட்டி ஊடல 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 கட்டி நீங்க வந்துட்டு 12 மாசத்துக்குள்ள ஒரு 50,000 கட்டி இந்த நகையும் நாங்க திருப்ப முடியும். 7 சிட்டியும் நீங்க சீக்கிரம் கட்டிட முடியும் 10 மாசத்துல. சோ ரெண்டுமே முடிக்கிற பட்சத்துல நீங்க ஒருத்தவங்கிட்ட வாங்கின நகையா இருக்கட்டும் இல்ல நீங்க உங்களோட நகையை அடகு வச்சிருந்தாலும் இருக்கட்டும், சோ ரெண்டையுமே திருப்ப முடியும், ஒரு பொருளும் எடுத்த மாதிரி ஆயிரும். சோ இப்படிதான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். சோ நீங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா குலுக்குச்சிட்டு. குலுக்குச்சிட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக் பேஸ் பண்ணி தான். சோ உங்களோட லக் இருந்துச்சு நினைச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் சீட்டாக இருந்துச்சுனாலே நீங்கள் இந்த நகைக்கு 100,000 ரூபா, இப்போ 10,000ன்றப்போ 100,000 ரூபா விழுங்கும். ஸோ 100,000 ரூபான்றப்போ நீங்கள் கட்டிட்டீங்கன்னா பேலன்ஸ் 40,000 தான். ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபா கட்டினீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்துலேயே நீங்கள் நகையை திருப்பிட முடியும். ஸோ நகையும் திருப்பிடலாம், இந்த நகையும் நீங்கள் உங்கள் கைக்கே இருக்கும். ஸோ குலுக்குச்சீட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வந்துட்டு இந்த 7 சீட்டு போடுறதை விட குலுக்குச்சீட்டு போடுறது ரொம்ப பிடிக்கும். அது கடைசியாக விழுந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பாங்க எனக்கு வந்துடும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் விழுந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கு என்ன இருந்துச்சு, ஐயோ ஃபஸ்ட் டைம் விழுந்துருச்சா ரொம்ப ஜாலின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு நம்ம தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் கட்டும் போது நமக்கு தானே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருப்போம். அந்த இன்ட்ரெஸ்டோட கட்டுறதுக்கு விருப்பமே இருக்காது, ஏன்னா நமக்கு வந்துட்டு காசு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தெனாவட் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் வந்துட்டு நமக்கு சீட்டு விழுகலைன்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கட்டணுமே நமக்கு எப்படா விழுகுன்ற ஒரு ஆர்வம் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், அதுலேயே நம்ம சீக்கிரமா கட்டவும் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால குளிக்கச்சிட்டு எனக்கு விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, விழுகலாட்டியும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஆயிரும். விழுந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, சீக்கிரமா போய் நம்ம நகை எடுத்துடலாம்ல. அந்த மாதிரி தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம 140,000 ரூபா இருக்குது அப்படின்னா எழைச்சிட்டு போடல குளிச்சிட்டு போடல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வந்துட்டு சீட்டு போட்டு நகை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் 10,000 ரூபா 10,000 ரூபா நீங்கள் அசல் கட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். நீங்கள் அடகு வைக்கணும்னு நினைக்கும்போது தயவுசெய்து பேங்க்கில் போயிட்டு அடகு வைங்க. இந்த நகை அடகு கடை முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி எதையும் சூஸ் பண்ணாதீங்க, ப்ரைவேட் பேங்க்குக்கும் போகாதீங்க, முடிஞ்சளவு கவர்மெண்ட் பேங்க்குக்கு போங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸோ இங்கெல்லாம் போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்மி, உங்களுக்கு லோன் அமௌண்ட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது லோன் அமௌண்ட் அப்படின்னு ஒரு கிராம் கோல்டு ரேட் வந்துட்டு அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இங்கெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நகையை வந்துட்டு நீங்கள் 1 இயர்லேயே திருப்பணுன்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ வந்துட்டு இந்த முத்தூட் ஃபினான்ஸ் எங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக 1 இயரில் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் திருப்பலைனாலும் டக்குன்னு 7 நோட்டீஸ் விட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசல் கட்டுறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டிட்டு நீங்கள் அடகு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினீங்கன்னா உங்களால் சீக்கிரம் அந்த நகையும் திருப்ப முடியும். 3 பவுன் தாளிச்சு எண்ணெய் எடுத்ததும் நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நகையை வந்துட்டு அடகு வைக்கிறீங்கன்னா இந்த நகையை திருப்புறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பண்ணிடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா மட்டும் அடகு வைங்க, இல்லைனா அடகு வைக்காதீங்க. அப்படி வச்சா மட்டும்தான் இந்த நகையும் உங்களுக்கு இந்த 5 பவுன் நகையும் கையில இருக்கும், இந்த 3 பவுன் தாளிச்சை நீங்க எடுக்க போறதும் கையில இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்க இந்த நகையை வந்துட்டு அசால்ட்டா விட்டுட்டு இது மட்டும் கிடைச்சிருச்சு புதுசு புதுசுன்னு சொல்லிட்டு இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த 5 பவுன் போயிடும். ஸோ 3 பவுன்றது சின்ன பொருள், 5 பவுன்றது பெரிய பொருள். ஸோ எதையுமே இழக்க கூடாதுங்கிறதா என்னோட ஒப்பீனியன். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 5 பவுனையும் இழந்துடக்கூடாது, 3 பவுனையும் இழந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அதை உங்களால பண்ண முடியும்னா இதை ட்ரை பண்ணுங்க, இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. இல்லை நான் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு நான் சீட்டு போட்டே கட்டிக்கிறேன் எனக்கு ஒவ்வொரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க சீட்டு போட்டு கட்டிக்கோங்க. உடனே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் எடுக்கலாம், என்கிட்ட நகையெல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த நகையை வந்துட்டு அடகு வச்சுட்டு எடுக்கலாம். ஸோ வந்துட்டு 1 இயர்லேயே திருப்பணும்னு நான் சொல்லவும் மாட்டேன். உங்களோட நகையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க 1 இயர்லேயே திருப்பணும்ன்ற ஒரு இது கிடையவே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு அசல கட்டிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அசல் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஒரு 1 இயர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு, பேலன்ஸ் 40,000 ரூபா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், திருப்ப அந்த நகையை திருப்பிடுவீங்க. திரும்ப இந்த நகையை திருப்பணும்னா இதையே நீங்கள் மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணலாம். நகை இந்த நகையை அடகு வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு நகையை எடுத்துகிட்டு திரும்ப இந்த மாதிரி அசலை கட்டி வைக்கலாம். ஸோ சீட்டு போட்டுறா சீட்டு விழுகுதா சீட்டு போட்டு அந்த நகையை வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சமைக்கிறது. எனக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்லாம் கட்ட முடியாது, எவ்வளோதான் சேரும்னே எனக்கு தெரியாது, என் கையில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்றதே தெரியாது. ஸோ இழைச்சிட்டு என்னால் போட முடியாது, குளிக்கச்சிட்டு போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு மாதத்தில் எவ்வளோ உண்டியில் வச்சுக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட் மாதம் ஆனால் ஓப்பன் உண்டியில் வச்சுக்கோங்க. ஸோ நார்மல் உண்டியில் இந்த ஓப்பன் பண்ண முடியாத உண்டியெல்லாம் இதுக்கு செட் ஆகாது. ஓப்பன் உண்டியல் வச்சுக்கிட்டு நகையை நம்ம அடகு வச்சுருக்கோம், அடகு வச்சு ஒரு பொருள் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் உண்டியெல்லாம் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 31ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா உண்டியில் ஓப்பன் பண்ணுங்கள், எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ
அப்படியே கண்ணை மூடிட்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துருங்க. ஸோ பேங்க்ல கட்டிட்டு வந்துருங்க. மாசம் மாசம் நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வருஷத்துல நீங்க நினைக்காத அளவுக்கு கண்டிப்பா கட்டி வச்சிருப்பீங்க. நீங்க நினைப்பீங்க என்னடா நம்ம கிட்ட ஒரு 5000 தான் சேர்ந்துருக்கு, இதை போய் கட்டி 140000 எங்க இருக்கு, 5000 எங்க இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இதை நீங்க ஒரு வருஷமா கட்டினாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மாசம் 5000 கிடைக்கலாம், ஒரு மாசம் 10000 கிடைக்கலாம், ஒரு மாசம் 7000 கிடைக்கலாம், ஒரு மாசம் 3000 கிடைக்கலாம். ஸோ எவ்வளவு கிடைக்குதோ அதை கட்டி வைங்க. ஸோ உண்டியல் சேமிச்சு கட்டுறது பெஸ்ட் ஐடியாஸ். எனக்கு தெரிஞ்சு நகையை திருப்புறதுக்கான ஐடியாவும் சொல்லியிருக்கேன், நகை எடுக்கிறதுக்கான ஐடியாவும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நகை எடுக்க போறீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, நகையை திருப்ப போகிறதுனாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த பில் கால்குலேஷன்ஸை வச்சு எனக்கு தெரிய மாட்டேங்குது, வேஸ்டேஜ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது தெரியல, ஆனால் ஒரு இது போட்டுக்காங்க எனக்கு கொஞ்சம் தைரியமாக கேட்க முடியல, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே புரிய மாட்டேங்குது, கரெக்டாக தான் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கீழே வந்துட்டு கால்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக போட்டு அனுப்புங்க. ஸோ கால்குலேஷன்ஸ்னால் நான் எப்படி கேட்குறேன்னா, நீங்கள் வந்துட்டு வெறுமனா வந்துட்டு இத்தனை கிராம் 4 grams அப்படின்னு அனுப்புறீங்க. ஸோ அப்படியெல்லாம் அனுப்புனா என்னால் உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு பில்ல எப்படி இருக்குன்றதை நான் எப்படி சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. ஸோ டீட்டெயில்ஸாக அனுப்புங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அனுப்பிவிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் கால்குலேஷன்ஸ் போடுவேன். நான் சொல்கிற மத்தில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் எடுத்துட்டீங்க பில்லு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா பில்லு என்னென்ன நீங்கள் போடணும், எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன போட்டு அனுப்பணும்னா எத்தனை கிராம்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு மென்ஷன் பண்ணுங்கள், 4730. ஸோ இந்த மூணும் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புனா மட்டும்தான் எனக்கு கால்குலேஷன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பில்ல இருக்க அமௌண்ட்டும் நான் போடுற கால்குலேஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அவங்க உங்களை ஏமாத்தலே நிறுத்தும். இல்லை இதுலேருந்து கொஞ்சம் கூட இருக்குது குறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மேக்கிங் சார்ஜும் எனக்கு சேர்த்து அனுப்புங்க. எவ்வளோ ருபீஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க மேக்கிங் சார்ஜை பொறுத்தவரையும், மேக்கிங் சார்ஜில் வந்து பர்சன்டேஜ்லாம் போட மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அது என்ன அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.